அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல் எல்லாமே பதிவுகளாக பார்த்துன்னு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதியுமே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்னம் சார்ந்த வகையில் நிறப்பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவோம். நிறப்பிரசன்னம் இது வந்து நீங்கள் தினந்தோறும் இந்த பிரசன்னத்தை பயன்படுத்தலாம். இந்த பிரசன்னத்தை பயன்படுத்த உங்களோட ஜோதிட நாலேஜ் அப்படின்றது அதிகப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். ஜோதிட அறிவு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிறப்பிரசன்னம் அப்படின்றது எந்த ஒரு விஷயம்னாலும் கலர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நானே ஒரு காவி கலரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டை போட்டுன்னு இருக்கேன். இது மாதிரி எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸு கலர்னாலும் சரி, பொருள் கலர்னாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிறம் சம்மந்தப்பட்டு இருக்கும். இப்போ இந்த பிரசன்னம் அப்படின்றது இது வந்து இதுக்கு தான் பயன்படுத்த முடியுமானா, இல்லை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போக போகிறேன், என்னுடைய தம்பி என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பான் சரிங்களா, இல்லை என்னுடைய ஒரு பொருள் ஒன்று வாங்கினு சொல்லியிருக்கேன் என் தம்பிக்கிட்ட, அவன் என்ன பொருள் என்ன கலரில் அந்த பொருளை வாங்கினு வருவான். அது மாதிரி இந்த நிறப்பிரசன்னம் அப்படின்றது ஒருத்தர் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பாங்க, ஒருத்தர் என்ன கலரில் பொருள் வாங்கினு வருவாங்க. அது மாதிரி நீங்கள் பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல அது நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு ரெகுலராக போவேன். அந்த இடத்துல பில்லு போடுற நண்பர் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பார் அப்படின்ட்டு முன்கூட்டியே ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு இவர் இன்ன கலர் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பார், இல்லை மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பார் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு பிரசன்னம் போட்டு சும்மா கணிச்சு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு போவேன். அது மாதிரி நடக்குதா நடக்கலான்னு போய் செக் பண்ணி பார்ப்பேன் சரிங்களா. இந்த பிரசன்னம் ரொம்ப எளிமையான பிரசன்னம், நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யும். இதுக்கு என்ன அப்படின்னா, 1-108 நம்பருக்குள்ள ஒரு எண் நமக்கு தேவை. முதல் கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தம்பி என்ன கலரில் என்ன நிறத்தில் ட்ரெஸ் உடை அணிந்து கொண்டிருப்பான் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு நான் 1-108 ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம். நட்சத்திர பாத அட்டவணை நமக்கு தேவை. இந்த 108 நம்பருக்குள்ள செலக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்முடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டோக்கன் காயின் மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதே டோக்கன் சிஸ்டத்தை தான் இப்போயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இங்கே டோக்கன் காயின் இருக்குது, 1-108 நம்பருக்குள்ளே இருக்குது. உங்கள் கண் முன்னாடி தான் லைவாக நான் இந்த பிரசன்ன நம்பர் எடுக்க போகிறேன். எனக்கு நம்பர் 8 விழுந்திருக்கு. எனக்கு நம்பர் 8 விழுந்திருக்கு, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். இப்போ இந்த 8 அப்படின்ற நம்பர் தான் என்னுடைய தம்பி வீட்டில் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பான் அப்படின்னு பதில் சொல்லும் சரிங்களா. இப்போ 8 அப்படின்றது நமக்கு நட்சத்திர பாத ரீதியாக என்ன ராசியில் விழும், என்ன நட்சத்திராதிபதினு தெரியணும். பாருங்கள், நான் உங்களுக்கு நட்சத்திர பாத அட்டவணை ஸ்க்ரீனில் காட்டுறேன். இப்போ நமக்கு மேஷ ராசியில் 8 அப்படின்றது பரணி நட்சத்திரம் சுக்கரனுக்கு உண்டான 4 பாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு தேவை. பிரசன்ன எண் 8, மேஷராசி, பரணி நட்சத்திரம் 4 பாதம், நட்சத்திராதிபதி சுக்கரன். இந்த சுக்கரன் தான் அதுக்கு பதிலை சொல்லும். சுக்கரனுடைய கலர் என்ன அப்படி தெரிஞ்சால் போதும் சரிங்களா. இப்போ சுக்கரனுடைய கலர் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, 9 கிரகத்துக்கும் கலர் இருக்குது. சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு நிறம், சந்திரன் அப்படின்னா சாம்பல் நிறம், செவ்வாய் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம், புதன் அப்படின்னா பச்சை நிறம்,
குரு அப்படின்னா தங்கம், தங்கம் கலர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, அல்லது தேன் கலர் அப்படின்னு சொல்லலாம். சூரியன்னா ஆரஞ்சு, சந்திரனா சாம்பல், செவ்வாய்னா சிவப்பு, புதன்னா பச்சை, குருனா தங்கம், சுக்கிரன் அப்படின்னா வெண்பட்டு, வெண்பட்டு நிறம் அப்படின்னு சொல்லலாம். சனி அப்படின்னா நீல நிறம் அல்லது கருமை நிறம், நீல நிறம் தான் கருமை நிறமாக மாறுது, கருமை நிறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு அப்படின்னா ப்ரௌன் கலர், இப்போ நான் போட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு ப்ரௌன் கலரு, ஒளிரக்கூடியது, ஃப்ளோரோசன்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம். கேது அப்படின்னா கத்திரிப்பூ கலர், கத்திரிப்பூ கலர், ஊதாப்பூ கலர், அது மாதிரி நம்ம சொல்லலாம். இதுதான் 9 கிரகத்துக்கு உண்டான கலர். இப்போ நம்ம பாருங்கள், நட்சத்திரம் சுக்கரனாக விழுந்திருக்கு, சுக்கரன்னா வெண்பட்டு, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுனுருமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான பிரசனம், இது நம்ம மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பிரசனத்தில் இன்னும் சில அட்வான்ஸ், ஏன்னா வெள்ளை கலரை நம்ம மொத்தமாக போட்டுருப்போம்னு சொல்ல முடியாது, இங்கே தானுங்க லக்கணம் விழுது, இங்கே தான் லக்கணம் விழுது அப்படின்றதால லக்கணத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்வை செலுத்துறாரு, அப்படியே செவ்வாயும் கூட சேர்ந்து வேலை செய்யும், புரியுதுங்களா. சுக்கிரன் அப்படின்றத மேச்சராக இருக்கும், ஒயிட் கலரில் தான் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பான். செவ்வாய் ஏழாம் பார்வையாக நம்முடைய லக்னத்தை பார்வை செலுத்துறதால செவ்வாய்க்கு உண்டான கலர்னு சொல்லக்கூடிய சிவப்பு கலரும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்ன பாவத்துக்குள்ளே எதனா கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் சேர்ந்து வேலை செய்யும், லக்னத்தை எதனா கிரகம் பார்வை செலுத்தினா அந்த கிரகமும் சேர்ந்து வேலை செய்யும், இவ்வளோதான் விஷயம். எனவே இந்த பகுதியில் இந்த நட்சத்திர பிரசன்னம் அப்படின்னு பார்த்துருக்கோம், தினந்தோறும் இந்த பிரசன்னத்தை போட்டு பார்க்கலாம், போட்டு பார்க்க நிறைய நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஜோதிட வகுப்பு, அதாவது பாரம்பரிய ஜோதிடம், ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், ராகுகேது நாடி, சந்திரநாடி, முகூர்த்த ஜோதிடம், இதுமாதிரி நிறையா ஜோதிட வகுப்புகள் ஆன்லைனில் நடக்குதுங்க, விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் சரிங்களா. ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்க www.liveastrologerts.in அப்படின்றது. யாருக்குன்னா ஜாதக பலன் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இதில் பதிவு செஞ்சு பார்த்துக்கலாங்க. 3 வகையான வழிமுறையில் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கலாங்க. இமெயில் அட்ரெஸில் டெக்ஸ்ட் ஃபார்மெட், இமெயில் அட்ரெஸில் ஆடியோ ஃபார்மெட், அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுகிற மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரியான வகையில் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு செஞ்சுக்கலாங்க. ஜாதகம் இல்லை அல்லது பிறந்த நேரத்தில் தவறாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் இது ஆரடம் போட்டு பார்க்குற ஒரு எளிமையான வழிமுறை இருக்குதுங்க, இதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து திருமண பொருத்தம் யாருனா பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஆண் பெண் ரெண்டு பேரோட ஜாதக தகவலுமே என்ட்ரி பண்ணி திருமணத்துக்கு உண்டான பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். இலவச ஜோதிட பலன்கள் அப்படின்ற நிகழ்ச்சி நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாரம் ஒரு முறை நடத்துகிறோங்க, இதுலையுமே விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். எனவே கட்டாயம் நம்முடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நம்முடைய வெப்சைட்டுக்கான நேமு, லிங்க்கு எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும்.